மீண்டுமாக தேவனுடைய மகத்தான நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அனைவருக்கும் சோஸ்திரம். கடந்த பாஸ்டர் பேசின நற்செய்தியில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவரு ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாருனாக்கா, அவர் முடிவுல ஒருத்தருடைய பேர் சொல்லியிருந்தாரு. அது யாருடைய பேருன்னு சொன்னாக்கா, ஜான் விக்லிஃப் அப்படின்ற அந்த மனிதரை குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை, ஆன்மீக போராட்டம் புஸ்தகத்துல 5வது சாப்டரை வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். அது யாருன்னு சொன்னாக்கா, சீர்திருத்தத்தின் விடிவெளியான ஜான் விக்லிஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய பாடத்துல பார்க்க போறோம். சரி, நம்ம ஜான் விக்லிஃபினுடைய சரித்திரத்தை பார்ப்போம். ஜான் விக்லிஃப் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, அவர் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1330 வருஷத்துல இங்கிலாந்து தேசத்துல பிறந்தாரு. அவருக்கு வீட்டில் வந்து 15வது குழந்தை. 10வதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பட்டம் கூட சொல்லலாம். என்னன்னு சொன்னாக்கா, சீர்திருத்தத்தின் விடுதலை அல்லது நட்சத்திரமாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னைக்கு இவரை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னாக்கா, இவர் எப்படி பிறந்தாரு, எங்கே பிறந்தாரு, இவங்களுடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அந்த மாதிரி ஆராய்ச்சி நம்ம செய்ய போறதுல இன்னைக்கு இந்த டைட்டலுக்கு ஏற்ற மாதிரி சீர்திருத்தத்தின் விடிவெளி அப்படி என்ன ஒரு சீர்திருத்தத்தை இவருடைய வாழ்க்கையில நம்மளுக்காக கொண்டு வந்தார் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இவர் வந்து எங்கன்னாக்கா, பல்கலைக்கழகத்துல படிச்சவரு. அதே நேரத்துல அக்கார்ட் பல்கலைக்கழகத்துல தான் இவர் என்ன பண்றாருன்னா படிக்கிறாரு. அதே நேரத்துல இவர் நாட்டின் சட்ட திட்டங்களை கூட என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா, நல்லா அறிஞ்சவரும் கூட. அதே நேரத்துல இவர் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, இவருடைய கல்லூரியில இவரை பிடிக்காத எந்த ஆசிரியருமே இல்லை. எல்லா ஆசிரியருக்கும் இவரை மிகவும் பிடிக்கும். காரணம் என்னன்னாக்கா, இவர் மிகவும் திறமை வாய்ந்தவர். அதே நேரத்துல எல்லா மாணவர்களுக்கு மத்தியிலும் இவர் தான் என்னைக்குமே டாப்ல வந்து நிற்பார். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அடிப்பார். அதனால எல்லா ஆசிரியருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, அவருடைய கல்வி படிப்புல, அவரு அந்த பட்டதாரி அந்த ஆவரத்துக்கு முன்பதாக அவருடைய கல்வி படிப்புல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, கல்லூரி படிப்புல அவரு வேதாகமத்தையும் நல்லா என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா, ஆராய்ச்சியும் படிக்க செய்யறாரு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த காலத்துல அவர் இப்ப அவரு வாழ்ந்த காலத்துல வேதாகமம் வந்து வெறும் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியில மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் சேர்ந்தவங்க, அந்த சபை தலைவர்களும் சபை போதகர்களும் ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ணாங்க சொன்னாக்கா, இந்த வேதாகமத்தை பத்தி பிறருக்கு சொல்லி கொடுக்கறதோ அல்லது அதை பத்தி அறிவிக்கிறதோ பிரசங்கம் பண்றதுக்கோ தகுதியானவர்களா இருந்தாங்க. அதனால இவர் என்ன பண்றாருனாக்கா, இந்த வேதாகமத்தையும் நல்லா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, 14வது நூற்றாண்டுல இவர் என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா, சீர்திருத்தத்தின் விடிவெளி அப்படி என்ற இவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு இவர் ஒரு சில காரியங்கள் பண்றாரு. அதாவது அந்த வேதாகமத்துல படிச்ச விஷயங்களை வந்துட்டு, அந்த வேதாகமத்துல அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா, ஒரு சிலருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. அது யாரு என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். யாருக்காக வந்து எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தாங்க, ஜான் விக்லிஃப் போப் மார்க்கத்துல ரோம அதிகாரத்துல சேர்ந்த போப் மார்க்கத்தால ஆட்களை தான் என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா, அவர் எதிர்த்து நிக்கிறாரு. இந்த காலகட்டத்துல ரோம இந்த கத்தோலிக்க சபையர் தான் வந்து இந்த முக்காவாசி நாடுகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா, ஆட்சி செய்துக்கிட்டு வராங்க. இந்த ஆட்சி செய்துட்டு வர நேரத்துல இவர்கள் வேதாகமத்துல இருக்கிற அதிகமான காரியங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா, தவறான முறையில என்ன பண்றாங்கன்னா, மக்கள் எங்களுக்கு போதிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல இந்த ஜான் விக்லிஃப் என்றவர் இந்த மனுஷன் என்ன பண்றாருனாக்கா, வேதாகமத்தையும் இவங்க சொல்லி கொடுக்கறதையும் இவர் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கனாக்கா, எதுவுமே ஒத்து போல. அப்படி ஒத்து போவாத ஒரு சில விஷயத்த தான் வந்து இவர் எதுக்கு குரல் கொடுக்கிறாரு. யாரு எதுக்கு குரல் கொடுக்கிறாருன்னா, இந்த ரோம கத்தோலிக்கிய சேர்ந்த இந்த போப் மார்க்கத்தை வந்துட்டு, இந்த போப்பானவரை வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா, எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. எதிர்த்து குரல் கொடுக்கும் பொழுது இவரை வந்து பிடிச்சவங்க நிறைய பேரு, ஆனா பிடிக்காதவங்க இன்னும் அதிகமான பேரா இருந்தாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது பிடிச்சவங்க, அதாவது இவர் சொல்ற விஷயத்த வந்து சரி அப்படின்னு சொல்லி இவருக்கு பின்னாடி போனவங்க ஒரு சிலரா இருக்கட்டும், ஆனா இந்த போதகர்களும் இந்த கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்களும் தலைவர்களும் இவர்கள் இவரை வந்து வன்மையா என்ன பண்றாங்கனாக்கா,
எதிர்த்து நிக்கிறாங்க. இவர் வந்து என்ன இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரினாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய வேலையை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம மூன்று காரியங்கள் பார்ப்போம். அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இவர்கள் வந்து வரி செலுத்துறது, ரோம கத்தோலிக்கருக்கு வந்துட்டு இங்கிலாந்து தேசத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா வரி செலுத்துறாங்க. வரி செலுத்தும் போது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இதையே வந்து ஜான் விக்லிப் என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா தடை செய்யறாரு. இது ஏன் வந்து இந்த வரி வந்து நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்ககிட்ட கொடுத்தோம்னு சொன்னாக்கா, அதை ஏழை இளையவர்கள்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னாக்கா அவங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்களே, அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்களே, அவங்களோட வாழ்க்கை தரமும் மாறுமே, இது ஏன் வந்து இப்படி நடக்குது, இது ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாரு. இரண்டாவது விஷயத்த பார்ப்போம். இரண்டாவது விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒருவர் வந்து துறவி மடத்துக்கு போனோம். துறவி மடம்னு சொன்னாக்கா சன்னியாசியா போயிருந்தோம். அதாவது இங்க பாத்தீங்க சொன்னீங்கன்னாக்கா இந்த காரியம் வந்து இன்னும் மட்டும் இந்த காலத்துல வரைக்கும் இன்னும் ஒரு சில கத்தோலிக்க திருச்சபையில இந்த விஷயம் வந்து இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது குடும்பத்துல இருக்கிற ஒரு சிலர் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, ஒருவர் வந்து இந்த துறவி மடத்துக்கு போயிடணும். அப்படின்னாக்கா இந்த துறவி மடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது, அவங்களுடைய பள்ளி படிப்பு நிறுத்தப்படும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி, அவங்களுடைய வம்சம் எல்லாமே அப்படியே என்ன பண்ணிருந்து சொன்னாக்கா தடப்பட்டு நின்றோம். இந்த விஷயத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரண்டாவது குரலை கொடுக்குறாரு. இந்த விஷயத்தையும் வந்து பாக்குறாரு, இதுவும் வந்து அவருக்கு மனசு சரின்னு பண்ணல. இதையும் என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா போப்புக்கு எதிர்த்து என்ன பண்றாருனாக்கா அவர் நிக்கிறாரு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா பாவ மன்னிப்பைய வந்து பணத்தின் மூலியமா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதாவது பாவ மன்னிப்பு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்காங்க வேதாந்தத்துல, உங்களுடைய பாவ மன்னிப்பு வந்து காசை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வேதாகமத்துல இல்ல, ஆனா ஏன் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து இதை ஃபாலோ பண்றாங்க. காரணம் என்னன்னாக்கா இந்த ரோம நாட்டு இந்த கத்தோலிக்கரை வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா மக்களுக்கு தவறான விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலியமாக நிறைய பேரு பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை கூட என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா இழந்து போயிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரே ஒரே காரணம் என்னன்னாக்கா அந்த காலத்துல வேதாகமத்தை வந்து புரிந்து கொள்ற அளவுக்கு வேற எந்த மொழியிலும் இல்லை. முதல்ல நான் சொன்ன மாதிரி வேதாகம் வந்து ஒரே ஒரு மொழியில தான் இருந்துச்சு, இரண்டு மொழியில தான் இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னாக்கா ஒண்ணு லட்டின் மற்றும் கிரேக்க மொழியில இருந்ததுனால இத வந்து மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் என்ன இல்லைன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு ஆற்றலும் திறமையும் இல்லாதனால இவங்களால வந்து மேல வந்து போக முடியல. அதனால சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா அப்படியே என்ன பண்றாங்கன்னாக்கா நாட்களை கழிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்துலதான் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா அவரு ஜான் விக்லிஃப் என்ன பண்றாருனாக்கா இந்த விஷயத்த வந்து நம்ம மாத்தி ஆகணும், இதை வந்து நம்ம சரி செய்தாகணும். இப்ப நான் சொல்றது வந்து வாயாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை வந்து மற்றவங்களுக்கு புரிய மாட்டுது. அதாவது ரோமர் கத்தோலிக்கரை வந்து சொல்றது வந்து நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு எடுபடியா இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா அவங்களுடைய வேதாகமத்துல எழுதியிருக்கு, அந்த விஷயத்த வந்து மக்களுங்களுக்கு ஷேர் பண்றாங்க. ஆனா இவர் சொல்ற ஒரு சில காரியங்களை வந்து வெளிப்பட மாட்டுது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா இதுக்கான சரியான வேதாகமோ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை படிக்கிற அளவுக்கு அங்க எதுவுமே இல்லை. முதல் முறையா என்ன பண்றான்னு சொன்னாக்கா ஜான் விக்லிப் தன்னுடைய வாழ்க்கையில முடிவெடுக்கிறாரு. என்ன முடிவெடுக்கிறான்னு சொன்னாக்கா இந்த பரிசுத்த வேதாகமத்தை கிரேக்க மொழியிலிருந்து முதல் முறையாக ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கிறாரு. யாருன்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஜான் விக்லிப். இந்த விஷயத்த வந்துட்டு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஐ யூ ரெடி? காரணம் என்னன்னு சொன்னாக்கா எதுக்காக நீங்க தயாரா இருக்கீங்க, தயாரா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கறேன்னு சொன்னாக்கா அவர் பட்ட பாடுகளை இன்று நாம் படிக்கிறோமா? அதாவது ஜான் விக்லி பட்ட பாடுகளை இன்று நாம் படுறோமா, இல்ல அவர் தெரிந்து கொண்ட அந்த பாதையில நாம் செல்ல ஆயத்தமா இருக்குமா? ரெண்டு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னாக்கா இன்னைக்கு நம்ம பிறந்ததுல இருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னாக்கா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும், அதுல இருக்கிற விஷயங்கள் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு கதையும் உண்மைகளை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒரு சில சரித்திரங்கள் எவ்வளவு விஷயங்களும் இந்த வேதாகமத்துல அடங்கியிருக்கு, நம்ம காலகாலமா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா
ஜான் விக்லிப் தன்னுடைய வேதாகமத்தை ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து மொழி பெயர்த்து நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அழகான மொழியில இங்கிலீஷ் மொழியில மொழி பெயர்த்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவருடைய சீர்திருத்தத்தை வந்து என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு வேதாகமத்தை படிச்ச நாம நம்மளோட வாழ்க்கையில எப்படியாப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை வந்து நம்ம மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளே சொந்தமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னாக்கா பதில் சொல்லிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா காரணம் என்ன நான் அப்படி கேட்டதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, வேதாகமத்தை அவர் என்னைக்கு மொழி பெயர்க்க ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து அவருக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்துச்சு. அதாவது அவர் வந்துட்டு வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு முன்பதாகவே அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அவர் மொழி பெயர்த்த பிறகு அந்த பெயர்க்க ஆரம்பிச்ச பிறகு அவருக்கு அதிகமான பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, ரோமர்களை வந்துட்டு இவரை வந்து சரியான முறையில வேலையை செய்ய விடுறதில்ல. பத்தாவதுக்கு இவருக்கு வந்த மிகப்பெரிய சோதனை என்னன்னாக்கா அவருக்கு பக்கவாத நோய் வந்து ஏற்படுது. இந்த பக்கவாத நோயில கூட அவர் என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா ஏற்படும் பொழுது அந்த அரசாங்கம் அதாவது அந்த ரோம கத்தோலிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா மத தலைவர்களும் அப்புறம் போதகர்களும் அந்த கத்தோலிக்க ஊழியர்களும் வண்டி வண்டியா பஸ் பஸ்ஸா புடிச்சு என்ன பண்றாங்கனாக்கா இவரை ஜான் விக்லிஃப பாக்குறதுக்கு புறப்பட்டு வராங்க. காரணம் என்னன்னாக்கா இவர் நோய்வாய்ப்பட்டாரு எப்படியும் செத்துருவாரு அப்படின்ற முறையில என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா கிளம்பி வராங்க இவர் சாவரத பாக்குறதுக்கு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க சொன்னீங்கன்னாக்கா அவருக்கு நல்ல சுகத்தை வந்து ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா கொடுக்குறாரு. கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவர் வந்து அந்த பைபிளை வந்துட்டு முழுமையா மொழி பெயர்த்து அச்சு அடிச்சு வெளியே வர்றாரு. நிறைய பேர் இதன் மூலியமாக ரட்சிக்கப்பட்டாங்க. இதன் மூலியமாக தேவன் தான் உண்மையான கிறிஸ்து இவர் தான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்களை வந்து ரட்சிப்புகள் அடைஞ்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தின் மூலமாக நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற அரசாங்கம் கூட அவருக்கு எதிர்ப்பா தான் நின்னுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவரை மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள், அதிகாரத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று கேலி செய்தார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னீங்கனாக்கா நம்ம இறுதிக்கு வந்துட்டோம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இறுதிக்கு வந்துட்டோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கனாக்கா இங்க நான் ரெண்டு பிக்சர் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து இங்க எலும்பு பிக்சர் இருக்கு, ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கனாக்கா இங்க எரிக்கிற பிக்சர் இருக்கு. அதாவது இவர் என்ன பண்றாரு சொன்னாக்கா நோய்வாய்ப்பட்டு அந்த அச்சி அடிச்சு தன்னுடைய வேதாகமத்தை வெளியிட்டு ஆயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான பேர்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாம இவரோட ஊழியத்துல வந்து இவர் சரியான பாதையில வந்து அவர்களை நடத்தி சென்றார்னு சொல்லி பாக்குறோம். நடத்தி சென்று அதன் மாத்திரம் இல்லாம என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா இவருக்கு திருப்பி அவருடைய திருச்சபையில தெய்வீக ஆராதனை அதாவது ராபோஜன ஆராதனையில இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னாக்க திருப்பி அந்த பக்கவாதம் அந்த நோய் வந்து இவருக்கு அந்த ஏற்பட்ட அந்த நிமிஷமே வந்து என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா இறந்து போயிடுறாரு. அந்த திருச்சபையிலே வந்து அவர் இறந்து போயிடுறாரு. இறந்த உடனே நிறைய விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆறு வாரத்தோட கொண்டாடுனாங்க பாக்குறோம் இவருடைய இறப்ப. ஆனா இங்க வேதாகமத்துல இது வெளிஞ்சடி அம்மையார் சொல்றாங்க இவரை வந்து அந்த நாட்டுல இந்தியா இங்கிலாந்துலயே அந்த இடத்துல புதைச்சி 40 வருஷம் கழிச்சு அவர்களுக்கு வெறி அடங்காம ஆத்திரம் அடங்காம அவருடைய எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா பொதுமக்கள் மண்ணுக்கு எல்லாத்தையும் இதுக்காகவே ஒரு விஷயத்த மாதிரி மேடை மாதிரி செஞ்சு அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா இவரை எரிச்சு அந்த எலும்புகளை எரிச்சு சாம்பலை எடுத்து ஆத்துல கரைக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆத்துல கரைச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல அவரை எலும்பை எடுத்து எரிச்ச நேரம் அந்த சாம்பல் உலகம் முழுக்க போய் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாக்கா தேவனுடைய நற்செய்தியை வந்து ஒவ்வொருத்தரையும் எழுப்புணுச்சு ஒவ்வொருத்தரையும் நிறைய தலைவர்கள் உருவானாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா என்னுடைய முடிவுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இங்க ஒரு வசனத்தை ஒரு சில வசனங்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு வசனம் மாத்திரம் படிக்கிறேன். எடுத்தவங்க என்னோட பைபிள் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஆதியாகமம் எழுதின சுவிசேஷம் 15:1 ஆதியாகமம் 15:1 படிக்கிறேன். இந்த காரியங்களை நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார்.
ஆமென். இங்க வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னாக்கா, தேவன் தன்னுடைய சொப்பனத்துல வந்துட்டு ஆபிரகாம் சொப்பனத்துல வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்குறாருங்க. அதே வாக்குத்தத்தை இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது தேவனாக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் அட்வென்ச்சரா இருந்திருப்போம், அங்கிருந்து பாட்ஃபைண்டரா வந்திருப்போம், பாட்ஃபைண்டர்ல இருந்து மாஸ்டர் கைட் ஆயிருப்போம், இன்னைக்கு பிஎல்ஏ கிளாஸ்ல உட்காந்துருக்கோம், பாட்ஃபைண்டர் லீடர்ஷிப் அவார்ட்ல இந்த அவார்ட்ல இவ்வளவு பெரிய ஒரு நச்சதி சீர்திருத்தத்தின் விடிவெளி ஜான் விக்லிப் திகழ்ந்தார் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நாமம் பிறருக்கு சீர்திருத்தத்தை எடுத்து வர வரையில நம்ம என்ன பண்றோம்னு சொன்னாக்கா, நல்ல ஒரு ஊழியக்காரராக ஜீவிப்போமாக. ஆமென்.